பிரைஸ் தி லார்ட். அருமையானவர்களே, இந்த கர்த்தருடைய நாளின் காலை நேரத்தில் கர்த்தரை ஆராதிக்கும்படி அவர் நமக்கு கிருபை செய்கிற தேவன். இந்த நாட்களில் நாம் வீடுகளில் இருந்து ஆராதித்தாலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த நாளிலும் இந்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நாம் ஜெபிப்போம். எங்கள் நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். இந்த பரிசுத்த நாளின் காலை நேரத்திற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். மகா பெரிய தேவனாய் இருக்கிற அன்புக்காக உம்மை துதிக்கிறோம். இந்த நாட்களில் நாங்கள் சபையாய் கூடி ஆராதிக்க முடியாவிட்டாலும் கர்த்தாவை நாங்கள் வீடுகளிலும் சபைகளிலுமா சேர்ந்து ஆராதிக்கிற இந்த ஆராதனையில் தேவநாம மகிமைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவினுடைய நாமத்தில் உம்முடைய பிள்ளைகள் ஒன்றாய் கூடும் இடங்களில் நீர் கடந்து வந்து ஆசீர்வதிக்கிற தேவன். ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். இந்த நாளிலும் தொடர்ந்து பாடல் ஆராதனை தேவனுடைய வார்த்தைகள் இவைகளை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இவைகளில் கர்த்தாவை கலந்து கொள்கிற யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் நிறைவாக இருக்கட்டும். கர்த்தாவே, ஒவ்வொரு மக்களும் இதன் மூலம் நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள, நல்ல சுகபலனை பெற்றுக்கொள்ள, ஆசீர்வாதங்களை சுந்தரிக்க ஆண்டவர் கிருபை தாரும். உடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும். ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. வேண்டும் எங்கள் பாரில்லனக்கு மற்றேதும் வேண்டாம். பாதம் ஒன்றே வேண்டும் நாதனை துங்கமை வேந்தனை பொங்குதற் காதலுடன் துய தூதத் தொழும். நாதனை துங்கமை வேந்தனை பொங்குதற் காதலுடன் துய தூதத் தொழும். செய்ய பாதம் ஒன்றே வேண்டும் இந்த பாரில்லனக்கு மற்றேதும் வேண்டாம். பாதம் ஒன்றே வேண்டும் சீரும் புயலினால் வாரதி பொங்கிட பாரில் நடந்த கொல்லீர் மேல் நடந்த சீரும் புயலினால் வாரதி பொங்கிட பாரில் நடந்த நீர் நடந்த பாதம் ஒன்றே வேண்டும் இந்த பாரில்லனக்கு மற்றேதும் வேண்டாம். பாதம் ஒன்றே வேண்டும் வீசும் கமல் கொண்ட வாசனை தைலத்தை ஆசையுடன் மறிபூசி பணிந்த வீசும் கமல் கொண்ட வாசனை தைலத்தை ஆசையுடன் மறிபூசி பணிந்த பொற்பாதம் ஒன்றே வேண்டும் இந்த பாரில்லனக்கு மற்றேதும் வேண்டாம். பாதம் ஒன்றே வேண்டும் மற்றையும் நீக்கிடவே மரம் தூக்கி நடந்த போக்கிட மற்றையும் மாக்கினையாவையும் நீக்கிடவே மரம் தூக்கி நடந்த பாதம் ஒன்றே வேண்டும் இந்த பாரில்லனக்கு மற்றேதும் வேண்டாம். பாதம் ஒன்றே வேண்டும் உயர்வானில தேரவல்லாணி துளை திடத்தாமை கொடுத்த நானில தோருயர்வானில தேரவல்லாணி துளை திடத்தாமை கொடுத்த பாதம் ஒன்றே வேண்டும் இந்த பாரில்லனக்கு மற்றேதும் வேண்டாம். பாதம் ஒன்றே வேண்டும் பாதம் அடைந்தவன் ஆதரவான் பிரசாதம் அருள் சுநாதனே என்றும். பாதம் அடைந்தவன் ஆதரவான் பிரசாதம் அருள் சுநாதனே என்றும். பாதம் இயேசுவின் பாதம் எங்களுக்கு வேண்டுமையா? இந்த பாரில்லனக்கு மற்றேதும் வேண்டாமும் பாதம் ஒன்றே வேண்டும் நானில தோருய
மாநிலத்தை கவல்லாணி துளை திறந்தாமை கொடுக்க நானிரத்தோடுய மாநிலத்தே ரவல்லாணி துளை திறந்தாமை கொடுக்க ஒரு பாதம் ஒன்றே வேண்டும் இந்த பாரில் எனக்கு மற்றேதுமே பாதம் போதும் பாதம் ஒன்றே வேண்டும் பாதம் அடைந்தவர்காதரவாணி பிறசாதமருளோ பாதத்தில் வந்தவர்களுக்கு பாதம் அடைந்தவர்காதரவாணி பிறசாதமருள் சுநாதனை என்றும் பாதம் ஒன்றே வேண்டும் இந்த பாரில் எனக்கு மற்றேதுமே பாதம் ஒன்றே வேண்டும் பாதம் அடைந்தவர் காதரவாய் பிரசாதமருள் இசுநாதனே என்றும் பாதம் அடைந்தவர் காதரவாய் பிரசாதமருள் இசுநாதனே என்றும் பாதம் ஒன்றே வேண்டும் இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம் வேண்டும் ஹல்லேலூயா 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 எல்லாரும் தெய்வ பிள்ளைகள் நம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் அவருடைய பாதம் நமக்கு எவ்வளவு இன்பமாயிருக்கிறது அவருடைய பாதம் நமக்கு எவ்வளவு மேன்மையாயிருக்கிறது அவருடைய பாதத்தை அமர்ந்து தேவனை துதிக்கிறோம் புதி கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறாரே அந்த பாக்கியம் எவ்வளவு மேன்மையானது ஹல்லேலூயா 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 அந்த பாதத்தில் வந்து ஓ போதனடைந்த எல்லா மக்களும் மேன்மை பெற்றிருக்கிறார்கள் அவருடைய பாதத்தின் கீழே வந்து தங்களை தாழ்த்தி அவருடைய பாதத்தில் உட்கார்ந்த ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் ஓ தேவனுடைய மகிமையான ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறார்கள் இந்த ஆறாம் நேரத்திலும் நம் ஆண்டவரிடத்தில் இந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா உங்களுடைய பிரசன்னத்தில் நிரப்பும் ஐயா எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளும் ஆவியான கிரியை செய்யும் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் இந்த ஆராதனைகளை எல்லாரும் ஒன்றாக்கப்படட்டும் ஆண்டவரே ஆவியில் ஒருமைப்படட்டும் ஐயா ஓ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆவியானவர் ஓ மகிமையா இறங்கும்படியா ஜபிக்கிறோம் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளும் உடைய பலமான வல்லமை இறங்குவதாக உடைய பரிசுத்த ஆவியின் பிரசன்னம் இறங்குவதாக வியாதிகள் மாறுவதாக சோர்வுகள் மாறுவதாக பலவீனங்கள் மாறுவதாக கட்டுகள் உடைவதாக குறைவு நிறைவாவதாக தேவ வல்லமை இறங்குவதாக ஜீவாதிபதியே நமக்கு ஸ்தோத்திரம் 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 உன்னதமான ஆண்டோட பிரசன்னத்தின் வல்லமை இறங்குவதாக இறங்குவதாக நம்முடைய நாம மகிமைப்படுவதாக ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளும் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்குள்ளும் கர்த்தர் இறங்கும் ஐயா ஓ ஹல்லேலூயா ஆமென் நான் புது கிருபைகளை ஆமென் புது பலனை ஆமென் உம்முடைய நிறைவாய் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே கர்த்தா உற்சாகத்தின் ஆவியினால் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் நிரப்பப்படும்படியா ஜெபிக்கிறோம் ஓ ஹல்லேலூயா நம்முடைய மகிமையான சமூகம் ஒவ்வொருமே இறங்கட்டும் கட்டுகள் எல்லாம் இயேசு நாமத்தில் நிர்மலமாகும்படியா ஜெபிக்கிறேன் நீ பெரிய காரியங்களை செய்து அற்புதங்களை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஐயா கர்த்தருடைய ஆவியானோர் வல்லமையா இறங்கும் ஆண்டவரே தொடர்ந்து நாங்கள் தியானிக்கிற வேத வசனங்களும் உம்முடைய நாமத்துக்கு மகிமையா இருக்கட்டும் கேட்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் அது மிகுந்த பிரயோஜனத்தை கொண்டு வரட்டும் ஐயா இந்த வார்த்தையின் சகல ஆசீர்வாதங்களும் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் சொந்தமாய் மாறும்படியாக ஜெபிக்கிறேன் தாழ்த்தி உம்முடைய கருத்தை தருகிறேன் ஆசீர்வதியும் இயேசு நாமத்து ஜெபங்கள் நல்ல பிதாவே ஆமென் ப்ரைஸ் தி லார்ட் இந்த நாளின் தியானத்திற்காக யோசுவாவுடைய புஸ்தகம் 2 21 வசனத்தை நான் வாசிக்கிறேன் அதற்கு அவள் உங்கள் வார்த்தையின்படியே ஆக கடவது என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டாள் அவர்கள் போய்விட்டார்கள் பின்பு அவள் அந்த சிவப்பு நூல் கயிற்றை ஜன்னலிலே கட்டி வைத்தாள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் இங்கே படிக்கும் பொழுது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அருமையான வேத வசனத்தை தான் நாம் வாசிக்க கேட்டோம் யோசுவாவின் நாட்களில் தேவன் தம்முடைய வார்த்தையின்படியாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை அவளுக்கு சொந்தமாய் கொடுக்கும் பொழுது அங்கே வேவுகார ரெண்டு பேரை யோசுவா சித்தீமிலிருந்து அனுப்புகிறதை நாம் வாசிக்கிறோம் அவர்கள் அந்த தேசத்தில் போய் அதை வேவு பார்த்து ராகாப் என்று சொல்லப்பட்ட ஒரு சகோதரனுடைய வீட்டில் அவர்கள் கடந்து செல்வதை நாம் பார்க்க முடியும் அப்பொழுது அந்த ஸ்திரீ
அந்த மனிதர்களிடத்தில் சொன்ன வார்த்தைகளை நாம் அந்த அதிகாரத்தில் படிக்கும் பொழுது படிக்க முடியும். உங்களை குறித்து எங்கள் ஜனங்களுக்கு எல்லாம் திகில் பிடித்திருக்கிறது. உங்கள் தேவனாகிய கர்த்தர் செங்கடலை பிளக்க பண்ணதையும் யோர்தானுக்கு அந்த பக்கம் உள்ள எமோருடைய ராஜாக்கள் சீகோன் இன்னும் மற்ற ராஜாக்களை அழித்ததையும் நாங்கள் கேள்விப்பட்டது முதல் எங்களுடைய நம்பிக்கை முழுவதும் நாங்கள் இழந்து போனோம். இந்த தேசத்தை ஆண்டவர் உங்கள் கையில் கொடுக்க போகிறார். ஆனபடியினாலே உங்கள் ரெண்டு பேரையும் நான் இன்றைக்கு ஒழித்து காப்பாற்றினது போல நீங்களும் என்னையும் என் தகப்பன் குடும்பத்தாரையும் என் சகோதரருடைய குடும்பத்தாரையும் என் சகோதரருடைய குடும்பத்தாரையும் நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே கேட்டுக்கொள்கிறார். அப்பொழுதுதான் அந்த ரெண்டு வேவு பார்க்க போன வாலிபர்களும் அந்த ஸ்திரீடத்தில் சொல்லுகிறார்கள், ஆம் என்னுடைய ஜீவனுக்கு ஈடாகும் கூட ஜீவன் நிச்சயமாக இருக்கும். நீங்கள் எங்கள் காரியத்தை வெளிப்படுத்தாமல் எங்களை நீங்கள் காப்பாற்றினால் எங்கள் ஜீவனுக்கு ஈடாக உங்களுடைய ஜீவன்கள் காக்கப்படும் என்று சொல்லி உன் வீட்டுக்குள் இருக்கிற எல்லாரும் பாதுகாக்கப்படுவார்கள் என்று சொல்லி அவர்கள் கடந்து செல்லும் பொழுது ஒரு சிவப்பு நூல் கயிறை கொடுத்து நீ எங்களை இறக்கிவிட்ட இந்த ஜன்னலில் இந்த கயிற்றை கட்டி வைக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்லி கடந்து செல்கிறதை நாம் இங்கே வாசிக்க கேட்கிறோம். ஆம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சிவப்பு நூல் கயிற்றை உடனே அவர்கள் கடந்து சென்றதும் அந்த ராகாப் என்று சொல்லப்பட்டவள் அந்த ஜன்னலிலே அதை கட்டி வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். நாட்கள் ஒன்று ரெண்டு என்று கடந்து செல்கிறது. அந்த எரிகோவுக்குள்ளாகவும் அந்த தேசத்துக்குள்ளாகவும் காணப்படுகிற எல்லா மக்களும் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த ராகாப்புடைய முகத்தில் மட்டும் எந்த கலக்கமும் இல்லை. அவருடைய முகத்தில் மட்டும் ஒரு புன்னகை, அவருடைய முகத்தில் மட்டும் ஒரு சந்தோஷம். அந்த தேசத்து மக்கள் எல்லாருமே கலங்கி கொண்டிருக்கிறார்கள், திகிலினால் நடுங்கி கொண்டிருக்கிறார்கள், நாளைக்கு என்ன நடக்கும் என்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த சிவப்பு நூல் கயிற்றை கட்டி வைத்த அந்த ராகாப் என்று சொல்லப்பட்டவள் திகைக்காமல் கலங்காமல் அவள் புன்னகையோடு சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு இருக்கிறாள். காரணம், அந்த கயரை பார்க்கும் பொழுதெல்லாம் அவளுக்கு ஒன்று தெரியும், அந்த யோசுவாவுடைய ஜனங்களும் இந்த தேசத்தை அழிக்கும் பொழுது எங்களுடைய குடும்பம் நிச்சயமாய் பாதுகாக்கப்படும், நாங்கள் இந்த தேசத்தோடு அழிந்து போவதில்லை, எங்களுக்கு ஒரு மேன்மையான அடைக்கலம் இருக்கிறது, ஒரு மேன்மையான பாதுகாப்பு எங்களுக்கு இருக்கிறது என்று சொல்லி அவருடைய உள்ளத்தில் ஒரு மகா பெரிய தைரியம், மகா பெரிய ஒரு பலன் அவளுக்குள் இருக்கிறது. ஆனபடியினாலே அவள் மிகவும் சந்தோஷமாய் காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். பயங்கரமான சூழ்நிலைகள் வரும் பொழுது, சோதனைகள் வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் கலங்கி வேதனை அடையாமல் நாம் திகில் கொள்ளாமல் ஆமை நாம் ஒரு வல்லமையான தைரியத்தோடு ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை செய்ய வேண்டுமானால் இந்த ராகாப் அந்த சிவப்பு நூல் கயிற்றை ஆமை பார்க்கிறது போல நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்கும் பொழுது, நமக்காக இரத்தம் சிந்தின அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய மனதிலே ஒரு வைராக்கியம் உண்டாகும், நம்முடைய மனதில் ஒரு நம்பிக்கை உண்டாகும். இந்த தீங்கு என்னை ஒன்று செய்ய முடியாது, இந்த தீமை என்னை மேற்கொள்ள முடியாது, இந்த வியாதி என்னை மேற்கொள்ள முடியாது, இந்த பிரச்சனை என்னை மேற்கொள்ள முடியாது என்று சொல்லப்பட்ட மெய்யான ஒரு தைரியம் உண்டாகும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆம், எனக்கு அருமையானவர்களே, இந்த நாட்களில் நாம் இந்த நாட்களில் அப்படிப்பட்ட இயேசுவை நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவத்தோடு நம்முடைய ஆவிக்கிற வாழ்க்கையை நாம் நன்றாக செய்வோம். மட்டுமல்ல, எண்ணாவது புஸ்தகம் 21 அதிகாரத்தின் 8-9 வசனங்களை நீங்கள் படிக்கும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தின் வழியாக வழிநடத்தப்பட்டு வரும் பொழுது அவர்கள் வழி நிமித்தமாக அவர்கள் முறுமுறுக்கிறார்கள், ஆமேன், தண்ணீர் கிடைக்கவில்லை, அப்பம் கிடைக்கவில்லை என்று சொல்லி ஆண்டவர் கொடுத்த மகிமையான மன்னாவை அற்பமாக எண்ணி பேசுகிறதை நாம் பார்க்க முடியும்.
அவர்கள் இப்படி தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்தபடியினால் தேவாதி தேவன் அவர்களுக்குள்ளே கொள்ளிவாய் சர்ப்பங்களை அவர் அனுப்புகிறார். அவைகள் அவர்களை கடித்த பொழுது அவர்கள் மரிக்க ஆரம்பிக்கிறார்கள். எல்லாரும் வந்து ஆமென் அங்கே மோசே இடத்துல சொல்லும் பொழுது மோசே ஆண்டவரை பார்த்து ஜபிக்கிறார். கத்த சொன்னார், நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் ஆமென் சொரூபத்தை செய்து அதை ஒரு தூணில் மாட்டி வைக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய தேவன் அவனுக்கு சொல்லுகிறார். உடனடியாக அந்த மோசே ஆண்டுடைய வார்த்தையின்படியே ஒரு கம்பத்தை நாட்டி அதிலே ஒரு வெண்கல சர்ப்பத்தை அவன் உருவத்தை செய்து அதன் மேல் தொங்க விடுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்பொழுது கடிப்பட்ட எந்த மனிதனும் இந்த சர்ப்பத்தை நோக்கி பார்க்கும் பொழுது, இந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்கும் பொழுது அவன் பிழைக்கிறான் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை இப்பொழுது அவளுக்கு ஒரு நம்பிக்கை உருவாகிறது. ஓ சர்ப்பங்கள் எங்களை கடித்து விட்டாலும் நாங்கள் இனி மரித்து போவதில்லை, காரணம் எங்களுக்காக ஆமீன் மோசே கம்பத்தின் மேல் தூக்கி வைத்த ஒரு வெண்கல சர்ப்பம் அங்கே இருக்கிறது, அதை பார்க்கும் பொழுது நாங்கள் பிழைப்போம் என்று சொல்லப்பட்ட ஒரு நம்பிக்கை உண்டாகிறது. ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 3 அதிகாரத்திலே அவனுடைய 14-15 வசனங்களில் நாம் படிக்கும் பொழுது ஆமீன் இப்படியாக ஆண்டவராய் இயேசு சொன்னார், சர்ப்பமானது மோசேயினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த மோசேயினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்ட சர்ப்பத்தை நோக்கி பார்த்து அந்த ஜனங்கள் பிழைத்தார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவராய் இயேசு சொல்லுகிறார், அந்த ஆமீன் சர்ப்பம் வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்டது போலவே ஆமீன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிற தேவ ஜனங்கள் கெட்டு போகாமல் இருக்கும்படிக்கு மனுஷகுமாரனும் உயர்த்தப்பட வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். அவர் சொன்னது மட்டுமல்ல, அப்படி தன்னை உயர்த்தப்படும்படிக்கு அவர் தன்னை ஒப்பு கொடுத்ததையும் நாம் பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு நமக்காக சிலுவையிலே அவர் அறையப்படுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை காயங்களை ஏற்றுக்கொள்கிறார். கடைசி சோட்ட இரத்தமும் நீரும் வெளியில் வரத்தக்கதாக தன்னை முழுமையாக சிலுவையிலே இயேசு நமக்காக ஒப்பு கொடுத்ததை நாம் வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னிடத்தில் கொஞ்சமும் மீதி வைக்காதபடி தன்னுடைய வல்லமை இரத்தம் நமக்காக சிந்தியிருப்பதை பரிசுத்த வேதத்தில் நாம் தெளிவாக படிக்கிறோம். ஆனபடியினாலே கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் நம்முடைய அருமை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் நமக்காக ஆமீன் அறையப்பட்ட சிலுவையில் தொங்குகிற அந்த இயேசுவை நான் நோக்கி பார்த்து நம்முடைய வாழ்க்கையிலே மேன்மையான பிரகாசத்தை நாம் அடைவோம். சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது 5 வசனத்தில் அவர் இப்படியாக சொல்லுகிறார்கள், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் நம்முடைய ஆண்டவராகிய தேவனை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய முகங்களில் ஒரு பிரகாசம் உண்டாகும், நம்முடைய முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அந்த ஆமே ராகாப்புடைய முகம் அந்த சிவப்பு நூல் கயிற்றை பார்க்கும் பொழுது அது பிரகாசிக்கிறது, அவளுக்குள்ள ஒரு சந்தோஷம் உருவாகிறது. காரணம், நாங்கள் அழிந்து போக மாட்டோம், நாங்கள் பாதுகாக்கப்படுவோம், நாங்கள் இந்த தேசத்தில் ஆமே மகிழ்ச்சியாக வாழ்வோம் என்று சொல்லப்பட்ட நம்பிக்கை அவளுக்குள் பெருக்கெடுத்து கொண்டே இருந்தது. அதுபோலவே ஆமே கம்பத்தில் உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பத்தை பார்த்த ஜனங்கள், நாங்கள் இனி மரித்து போவதில்லை, நாங்கள் அதை நோக்கி பார்த்து பிழைப்போம் என்று சொல்லப்பட்ட ஒரு நம்பிக்கை அவளுக்குள் இருந்தது. அதுபோலவே இந்த நாட்களில் நமக்கு ஒரு நீங்காத நம்பிக்கையாக, அழிவில்லாத நம்பிக்கையாக இயேசு நமக்காக இருக்கிறார். அவருடைய சிலுவை பாடுகளை நாம் நினைத்து பார்ப்போம், அவருடைய பரிசுத்த இரத்தத்தை நாம் நினைத்து பார்ப்போம். அப்படி உண்மையாய் நாம் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய முகங்களில் ஒரு பிரகாசம் உண்டாகும், நம்முடைய முகங்கள் ஓ அவன் வெட்கப்பட்டு போவதில்லை என்று பரிசுத்த வேதம்
நமக்கு தெளிவாக சொல்கிறது. ஆம், கர்த்தருடைய பிள்ளைகளை தாவீதின் அனுபவத்துல கூட கோலியாத்தோடு யுத்தம் பண்ணி ஜெயமெடுக்கிற அந்த சம்பவத்தை நாம் படிக்கிறோம். ஆனால் அதற்கு முன்பாக நாம் அந்த சரித்திர பகுதியை படிக்கும் பொழுது அந்த கோலியாத்தை கண்டபொழுது சவுல் ராஜாவும் அவனுடைய அவை மகனாகிய யோனத்தானும் மட்டுமல்ல யுத்த வீரர்களும் அந்த கோலியாத்தை கண்டு ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆம், கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்கள் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறார்கள். என்ன நடக்குமோ என்று தெரியாமல் அவர்கள் அங்கலாய்த்து அவர்கள் மிகவும் வேதனையோடு இருக்கிறார்கள். ஆனால் அந்த சமயம் இந்த தாவீது அவர் கடந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த தாவீது அந்த யுத்த வீரனை பார்த்து, பெலிஸ்த வீரனை பார்த்து பயப்படவும் இல்லை, கலங்கவும் இல்லை. அவன் நிந்திச்சு சொல்கிற வார்த்தைகளை இந்த தாவீது கவனமாய் கேட்கிறான். கேட்டுவிட்டு அவன் சொன்னான், இந்த கோலியாத்தை நான் நிச்சயமாக கொண்டு இஸ்ரவேலுக்கு வரும் நிந்தையே என்னால் நீக்க முடியும் என்று அவன் சவுல் ராஜாவுக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏன் இந்த தாவீது இப்படி சொல்லுகிறார்? தாவீது அந்த கோலியாத்தின் உருவத்தையோ அவருடைய உயரத்தையோ அவருடைய ஈட்டியையோ அவனுடைய தலைசீராவையோ அவனுடைய போர்க்கவசங்களையோ அவன் பார்க்கவில்லை. அதெல்லாம் அவனுக்கு சாதாரணமாய் தெரிகிறது. ஆனால் இவைகளை பார்க்கலும் ஒரு மேன்மையான தேவனை அவருடைய கண் கண்டுகொண்டே இருக்கிறது. ஆமே, வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை நிறைந்த ஆமேன் மகிமையான உன்னதமான அந்த தேவனை அவருடைய கண்கள் கண்டுகொண்டே இருந்தது. ஆனால் சவுளுடைய கண்களோ, அந்த படைவீருடைய கண்களோ அந்த தேவனை காணாதபடிக்கு தனக்கு முன்பாக நிற்கிற எதிரியை தான் அவருடைய கண்கள் கண்டுகொண்டிருந்தது. தேவ பிள்ளையே, ஆவிக்கிற வாழ்க்கையிலே கர்த்தரை நேசித்து ஆராதித்து கர்த்தரோடு வாழ்கிற தேவ பிள்ளையே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற தேவ பிள்ளையே, முழுகு ஞான சமத்தை பெற்று ஓ கர்த்தரை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு காமேன் கர்த்தருடைய பந்தியில் பங்கெடுத்து கர்த்தருக்காய் வாழ்கிற அருமையான தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையை சிந்தித்துப்பார். நீ கோலியாத்தை போல பிரச்சனைகள் உனக்கு முன்பாக வரும் பொழுது நீ அந்த சவுலை போல ஆமே இந்த பிரச்சனையை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறாயோ? இல்லை, தாவீதை போல இந்த கோலியாத்தை விலக்கள்ள முடியும், இந்த பிரச்சனையை நான் மேற்கொள்ள முடியும். காரணம், உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும் உங்கள் இருக்கிறவர் பெரியவர் என்று சொன்ன இயேசு இருக்கிறார் என்று நாம் அவரை பார்க்கும் பொழுது நமக்கு எதிராக வருகிற எல்லா பிரச்சனைகளும் சாதாரணமாக மாறிவிடும். தாவீது அப்படிதான் தேவனை பார்க்கிற ஒரு மனுஷனாக இருந்தபடியினால்தான் அந்த கோலியாத்தை ஆமேன் ஒரு கவனினாலும் கண்ணினாலும் மேற்கொண்டு ஒரு பெரிய வெற்றியை சுதந்தரித்ததை நாம் பரிசுத்த வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆம், கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஓ நம்முடைய கண்கள் சிலுவையில் அரைந்து நமக்காக இரத்தத்தை சிந்தின, நமக்காக பரிந்து பேசின அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய கண்கள் காண்கிறதாக இருக்கட்டும். நம்முடைய இருதயம் அவரை குறித்த தியானம் நிறைந்ததாக இருக்கட்டும். அதைதான் நம்முடைய அருமை ஆண்டவராகிய தேவன் இன்றைக்கு எதிர்பார்க்கிறார். மட்டுமல்ல ஆமே, நாம் மத்தேயு 14:26-31 உள்ள வசனங்களில் படிக்கும் பொழுது அங்கே பேதுரு ஒரு நாளிலே ஆமே கடலின் மேல் நடக்கும்படி கத்த கட்டளையிடுகிறார். கடல் கொந்தளிப்பாயிருந்த நேரத்தில் அவளை காப்பாற்றும்படிக்கு தான் இயேசு கடந்து வருகிறார். ஆனால் சீசன் ஆவேசம் என்று அவர்கள் சத்தம் போடுகிற வேளையில் ஆண்டவர் சொல்றார், பயப்படாத, நான் தான் என்று ஆண்டவராய் இயேசு சொல்லுகிறார். அந்த வேளையில் பேதுரு சொல்லுகிறார், இயேசுவே, நீரானால் நானும் ஜலத்தின் மேல் நடந்து வரும்படி எனக்கு நீர் கட்டளையிட வேண்டும் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு அப்படியே சொல்றார், நீ நடந்து வா. இப்பொழுது அவன் கடலின் மேல் நடக்க ஆரம்பிக்கிறான். கடல்ல நடக்க ஆரம்பிக்கும் பொழுது இயேசுவை பார்த்து கொண்டு நடக்கிறான். இப்பொழுது கடல் மிகவும் கொந்தளித்த உடனே அவன் இயேசு மேல் உள்ள பார்வை விட்டு அந்த கொந்தளிப்பை பார்க்க ஆரம்பித்தான். உடனே அவன் அமிழ்ந்து போகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு அவனை கரந்தூக்கி மேலே எடுக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். பிரேசலா, நாம் இயேசுவை விட்டு நம்முடைய கண்களை ஆமேன் பிரேசலா தூர விலக்க கூடாது.
சிலுவையில் அறையப்பட்ட அந்த இயேசுவை நம்முடைய கண்கள் ஒவ்வொரு நிமிஷமும் காண்கிறதா இருக்க வேண்டும். அந்த இயேசுவை மாத்திரம் காணாமல் இருந்தால் நமக்கு முன்னே வருகிற ஒவ்வொரு பிரச்சனைகளும், நமக்கு முன்பாக எறும்புகிற ஒவ்வொரு சோதனைகளும் அது நம்மை பயமுறுத்தி கொண்டே இருக்கும். அது நம்முடைய வாழ்க்கையை அப்படியே பிரைசலால் கெடுத்து கொண்டே இருக்கும். நம்முடைய வாழ்க்கையை நாம் முன்னேறி போக முடியாதபடி அது நம்மை தடமண்ணி போடும். ஆனபடியினால் தெய்வ பிள்ளைகளே, நான் மறுபடியும் சொல்றேன், அந்த ராகாப்பை போல அந்த சிவப்பு நூல் கயிற்றை பார்த்து ஒவ்வொரு நாளும் சந்தோஷம் அடைந்தது போல நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பார்த்து சந்தோஷப்படுவோம். நாங்கள் அழிந்து போவதில்லை. ஆமென். நாங்கள் இந்த தேசத்து சுகமாய் இருப்போம். கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள் ஓ எனக்கு நிறைவேறும் என்று சொல்லுகிற ஒரு நல்ல நம்பிக்கையோடு இந்த நாளில் நாம் ஆண்டவரை பற்றி கொண்டு ஆண்டவரை ஆராதித்து ஆண்டவருக்காக வாழ்வோம். இந்த நாளில் தேவ பிள்ளை இந்த செய்தியை கேட்டு கொண்டிருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கா, சோதனை இருக்கா, போராட்டம் இருக்கா, பயப்படாதீங்க. ஆண்டவர் எவ்வளோ பெரியவர் என்பதை சிந்தித்து பாருங்க. அவர் எவ்வளோ மகிமையான தேவன் என்பதை சிந்தித்து பாருங்க. ஆனபடியினால் அவர் சொல்ற, பயப்படாத, நீ கலங்காத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார் அல்லவா. இன்னைக்கு அந்த தேவனை, அந்த இயேசுவை நாம் நோக்கி பார்ப்போம். அவருக்காக நாம் முழுமையாய் நம்ம ஒப்பு கொடுப்போம். பிரேசவா, சிலுவையின் பாடுகளை, சிலுவையை நாம் நோக்கி பார்ப்போம். மட்டுமல்ல, அவருடைய இரத்தத்தை நோக்கி பார்ப்போம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நோக்கி பார்ப்போம். அவருடைய இரத்தத்தினால் நமக்கு மேன்மையான விடுதலை உண்டு. அவருடைய இரத்தத்தினால் நமக்கு ஒரு மேன்மையான ஆசீர்வாதம் உண்டு. கலங்காதே, ஆமை அதைரியப்படாதே. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நம்மளுக்கு நீக்கி அது நம்மை சுத்திகரிக்கிறதாக இருக்கிறது. இயேசுவின் இரத்தம் நம்முடைய சரீரத்தில் இருக்கும் பொழுது எந்த விதமான ஒரு அந்தகார வல்லமைகளும் வியாதிகளும் நம்மை மேற்கொள்ள முடியாது. அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். நான் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட தேவ பிள்ளை. இயேசுவின் இரத்தம் எனக்கு பாதுகாப்பா இருக்கிறது. நான் இயேசுவின் அடைக்கலத்துக்குள்ள, இரத்த அடைக்கலத்துக்குள் இருக்கிறேன் என்று சொல்லி நாம் விசுவாச அறிக்கை செய்வது மட்டுமல்ல, நாம் அந்த இயேசுவை நாம் பார்த்து அவரை துதிக்கிற தேவ பிள்ளைகளாகவும் நம்முடைய வாழ்க்கை காணப்படும்படிக்கு இன்றைக்கு நம்ம முழுமையா இந்த கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். தேவ பிள்ளைகளே, ப்ரைஸ் தி லார்ட். நாம் அப்படிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கை செய்வதை தான் இயேசு நம்மளை எதிர்பார்க்கிறார். ப்ரைஸ் தி லார்ட். அவர் பயப்படாது என்று நம்மை பார்த்து ஒவ்வொரு நாளும் சொல்லுகிற மகிமையான இயேசுவாக அவர் காணப்படுகிறார். இந்த நாட்களில் ஆமே நாம் ஒன்று கூட நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் சிந்தித்து ஆமே செயல்படுவோம். எபேசியர் 2:16-17 வசனங்களை நீங்கள் படிக்கும் பொழுது அங்கே நாம் வாசிக்க முடியும். அவர் பகையை சிலுவையிலே அவர் கொன்று ஆமே நம்மை அவரோடு, தேவனோடு ஒப்புரவாக்கி இருக்கிற மகிமையான தேவன் என்பதை அந்த வசனங்களில் நாம் படிக்க முடியும். ஆம் தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் அந்த சிலுவையிலே நமக்கும் ஆமீன் ப்ரைஸ் தி லார்ட் பரலோகத்துக்கு நடுவாக இருந்த, பகையாக இருந்த பாவத்தை, ஓ தேவனுக்கு பிரியமில்லாத கிரியைகளை அவர் சிலுவையின் மூலமாய் அழித்து நமக்கு தேவனோடு ஒப்புரவாகிற ஒரு மேன்மையான ஆசீர்வாதமான அனுபவத்தை இயேசு கிறிஸ்து நமக்கு சிலுவையிலே சம்பாதித்து தந்திருக்கிறார். ஆனபடியினாலே தேவ பிள்ளைகளே, நாம் பயப்படாதபடிக்கு, நாம் கலங்காதபடிக்கு, நாம் சோர்ந்து போகாதபடிக்கு அந்த தேவாதி தேவனை நாம் உறுதியாய் பற்றி கொள்வோம். அவரை நோக்கி பார்ப்போம். அவர்கள் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய முகம் மெய்யாகவே பிரகாசம் அடையும் என்பதில் எந்த விதமான ஓ சந்தேகமும் இல்லை. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிற ஒரு மகிமையான தேவனாயிருக்கிறான். எபிரேயர் 12:2 அப்படி 2-3 வசனங்களில் நாம் இப்படியாக படிக்கிறோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இழைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விவேதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். நாம் பாவிகளினால் பலவிதமான விவேதங்களை சகித்த அவரை நாம் நோக்கி பார்த்து கொள்ள வேண்டும். அதை நாம் நினைத்து கொள்ள வேண்டும். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, அவரை நினைத்து கொள்ளும் பொழுது நாமும்
நமக்கு எதிராக எழும்புகிற ஒவ்வொரு சோதனையிலிருந்தும், ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்தும், ஒவ்வொரு போராட்டங்களில் இருந்தும் நமக்கும் ஒரு மகிமையான விடுதலை உண்டு, நமக்கு மகிமையான ஒரு ஆசீர்வாதம் உண்டு, நமக்கு மகிமையான ஒரு வெற்றி உண்டு. அந்த நம்பிக்கையோடு இந்த வேளையில் நம்மை ஆமென் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். சோர்ந்து போக வேண்டாம். இதற்கேளையில் நாம் கேட்ட வசனங்களை நீங்கள் நினைத்து பாருங்கள். அந்த ராகாபை போல அந்த சிவப்பு நூல் கயரை பார்க்கும் பொழுதெல்லாம் அவளுக்கு நம்பிக்கை பெருகினது போல, நாங்கள் அழிய மாட்டோம், நாங்கள் வாழ்வோம், நாங்கள் துக்கப்பட மாட்டோம், நாங்கள் கீதம் பாடுவோம், நாங்கள் தாழ்ந்து போக மாட்டோம், உயர்ந்திருப்போம் என்று சொல்லி அந்த ராகாப்புடைய உள்ளம் துள்ளி கொண்டிருந்தது போல, அவை வனாந்திரத்தில் கொள்ளிவாய் சர்ப்பங்கள் கடிக்கப்பட்ட ஜனம், கம்பத்தில் தூக்கி வைக்கப்பட்ட வெண்கல சர்ப்பத்தை பார்த்து நம்பிக்கையோடு விடுதலை பெற்றது போல, நமக்காக மனுஷகுமாரனாய் இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையில் நமக்காக உயர்த்தப்பட்டார். அவரை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது நமக்கு எதிரான எல்லா போராட்டங்களும் நீங்கி நமக்கு ஒரு ஜெயமான வாழ்வு உண்டு, ஒரு வெற்றியான வாழ்வு உண்டு. அனுபடியினாலே தேவ பிள்ளைகளே, நாம் கலங்க வேண்டாம். கர்த்தரை நம்புவோம். சிலுவையில் நமக்காக இரத்தம் சிந்தி பாடு சகித்த இயேசுவை நம்புவோம். நம்புவோம். வாயினால் மட்டுமல்ல, நம்முடைய இருதயத்திலே அதை எடுத்துக்கொள்வோம். என் ஆண்டவரே நான் நம்புவேன், நான் அவருக்காகவே நிற்பேன். அப்படி நிற்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய முகமும் பிரகாசிக்க ஆரம்பிப்போம். சோதனையை பார்த்து, பிரச்சனையை பார்த்து, வேதனையை பார்த்து, கலக்கங்களை பார்த்து நாம் சோர்ந்து போக மாட்டோம். நாளுக்கு நாள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை முன்னேறி கொண்டிருக்கும். இந்த நாட்களில் கூட நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். உங்களோட ஆவிக்கிற வாழ்க்கையை ஒன்று கூட புதுப்பித்து புதுபெற அடைந்து கழுகளை போல சொட்டைகளை எடுத்து நீங்கள் எழும்புங்கள். பிரைஸ் தி லார்ட். ஓ, இப்படிப்பட்ட நாட்கள் வந்துவிட்டது என்று மனபாரம் அடைந்திருக்க வேண்டாம். ஜெபியுங்கள், வசனத்தை தியானியுங்கள். காமேன் கர்த்தருக்காக உங்களை ஒப்பு கொடுத்து நீங்கள் புதுபலனாய் எழும்புங்கள். உங்களோட முகம் பிரகாசம் அடையட்டும். வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை சொந்தறியுங்கள். கர்த்தர் இந்த வார்த்தைகளினால் நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்ம எல்லாரும் ஒரு விசாப்படியாக தேவனை பார்த்து ஜபிப்போமா? எல்லா கர்த்தர பிள்ளைகளும் முடிந்தவங்க முழங்காற்படியிட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? இல்லை என்று சொன்னால் நீங்கள் ஆமீன் எழும்பி நின்று ஆண்டவரை துதிக்கிறான் அல்லவா? இந்த செய்தியை கேட்கும் பொழுது அந்த தேவனுக்கு உங்களை முழுமையா ஒப்பு கொடுங்கள். எல்லாரும் அப்படியே ஜாமனும். ஹலே லூயா, ஹலே லூயா. பரிசுத்தமான நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்று சொன்னது போல, நீ எங்க இருந்து இந்த செய்தியை கேட்டு கொண்டிருக்கிறாயோ அந்த இடம் பரிசுத்த பூமியா இருக்கிறது என்பதை மாத்திரம் நினைத்து நீயும் இந்த வேளையில் ஆண்டோட சமூகத்தில் உன்னை ஒப்பு கொடு. ஹலேலூயா. உன் வீடா இருந்தால் அது கர்த்தருடைய பரிசுத்த ஓ பூமியா இருக்கிறது என்பதை நினைத்துக்கொள். நீ எந்த இடத்திலிருந்து கேட்டாலும் அப்படிதான் கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியே நீ ஆண்டவரை பார்த்து எல்லா தெய்வ பிள்ளைகளும் கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபமண்ணும். ஹலேலூயா, ஹலேலூயா, ஹலேலூயா. இந்த தேவ வார்த்தைக்கா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய பரிசுத்த நாம மகிமைப்படட்டும் ஐயா. அந்த சிவப்பு நூல் கயிற்றை கட்டி வைத்த அந்த ராகாப்புக்கு எவ்வளவு பெரிய நம்பிக்கை உண்டாயிற்று ஐயா. அது உள்ளத்தில் ஒரு பெரிய நம்பிக்கை உரு முகத்தில் பிரகாசம் உருவாயிற்று. ஆமீன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கம்பத்தில் தூக்கி வைக்கப்பட்ட அந்த வெண்கல சர்ப்பத்தை பார்த்து ஓ ஜனங்கள் பிழைத்தார்கள். அதுபோல ஓ மனுஷகுமாரனும் ஓ தம்மை விசுவாசிகள் பிழைக்கும்படி அவர் உயர்த்தப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்ட நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. இந்த வசனங்களை கேட்ட ஒவ்வொரு கர்த்தர் பிள்ளைகளும் சிலுவையை நோக்கி பார்க்கட்டும். சிலுவையில் இருந்த இயேசுவை நோக்கி பார்க்கட்டும். ஓ சிலுவையின் ஆதரவை நோக்கி பார்க்கட்டும். ஹல்லேலூயா. உம்முடைய பரிசுத்த இரத்தத்தை நினைவு கூறட்டும். எல்லா முகங்களும் பிரகாசம் அடையட்டும், புதுபலன் அடையட்டும் ஐயா. ஆவியானவரே சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். அல்ல பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். நல்ல நாமத்து மகிமைக்காக நாங்கள் உமக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம்.
இந்த நாளிலும் இந்த பரிசுத்த நாளிலே கர்த்தரை துதிக்கவும் ஆராதிக்கவும் மகிமைப்படுத்தவும் நீர் எங்களுக்கு கிருபை செய்கிற மகிமையான தேவனாயிருக்கிற அன்புக்காய் ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஒரு சிறு ஆராதனை, ஒரு செய்தி, இவைகளை கர்த்தாவே தேவ பிள்ளைகள் கேட்க கிருபை செய்திருக்கிறப்பா. கர்த்தாவே இந்த வசனத்தின்படியாய் ஆமீன் ஒவ்வொரு கர்த்தர் பிள்ளைகளும் ஆமீன் கர்த்தரை நோக்கி பார்த்து பிரகாசமடைய கிருபை கொடுக்கும்படியா ஜபிக்கிறோம். சிவப்பு நூல் கயரை பார்த்து அந்த ராகாப்புடைய உள்ளம் ஒரு புதுபலன் அடைந்தது போல, முகத்தில் சந்தோஷம் உருவானது போல, ஒவ்வொரு மக்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு மகிமையான சந்தோஷம் இந்த வார்த்தைகள் மூலமாய் ஒவ்வொரு கர்த்தர் பிள்ளைகளுக்கும் கிடைக்கும்படியா ஜபிக்கிறேன். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை ஒவ்வொரு கர்த்தர் பிள்ளைகளும் கர்த்தாவை நோக்கி பார்க்கட்டும் ஐயா. உண்மையை நோக்கி பார்த்து அவருடைய முகங்களில் ஒரு பிரகாசத்தை கண்டுகொள்ள கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் பாடுகளையும் இரத்தத்தின் வல்லமையும் ஒவ்வொரு கர்த்தர் பிள்ளைகளும் நினைவு கொண்டு உம்முடைய திருநாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் உம்முடைய கிருபையும் உம்முடைய சமாதானமும் எங்களை நடத்திட்டு உம்முடைய பாதுகாப்புக்குள் வைத்துக் கொள்ளும் ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.